Hi friends, welcome to TN Technical Exams channel. So in the video la namba general science kana previous year question paper discussions paakalam. Idu part 4 kana video. So already 3 parts vandu na potrukken. Idu part 4 kana videos. So and the videos ella neenga paakala appadina keela description la adukana link tharen. Adha use panni paathukonga. Na Unacademy la plus educator ah irken. So என்னோட ரெஃபரல் கோட் pavithra.kumaran இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்கும். ஆர் எல்ஸ் அன்அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னோட நேம் பவித்ரா, ஸோ இதை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா எஜுகேட்டர்ஸில் என்னோடய கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆர் எல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் இருக்கும், இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே எம்சிக்யூஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கிற செஷன்ஸ். ஸோ இது பார்த்தீங்க, நீங்கள் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிளாஸஸ் ரெகுலராக அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கொஷின் பேப்பர்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அன்அகாடமியில் என்னென்ன பேட்ச் கோர்சஸ் போயிட்டுருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கான ஃபீச்சர்ஸு. யூ கேன் சூஸ் யுவர் ஃபேவரட் எஜுகேட்டர், கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், டவுட் கிளியரிங் செஷன்ஸு, தென் கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் சிலபஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ், மாக் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஃப்ரீயாக இருக்கும்போது இட் இஸ் லிமிட்டட், ப்ளஸில் பண்ணும்போது இட் இஸ் அன்லிமிட்டட். ஸோ இதெல்லாம் பேட்ச் கோர்சஸ்ஸு. திருவுக்கோள் அப்படின்ற பேட்ச் இட் இஸ் ஃபார் குரூப் 4. அறிவுன்ற பேட்ச் பார்த்தீங்கன்னா 1st December ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான பேட்ச். தென் ஒலி அப்படின்ற பேட்ச் குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ்க்கானது. ஸோ இந்த வீக் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா 10% + 10%. ஸோ இன்றைக்கி இந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. டோட்டலாக வந்து உங்களுக்கு 20% வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 9,350. ஸோ 10% ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கு. இதுலேருந்து நீங்கள் வந்து ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு அகெயின் 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ என்னோட ரெஃபரல் கோடு வந்து pavithra.kumaran. ஸோ இந்த ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் இந்த அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன். ப்ளஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா ஸோ இந்த பேஜில் நீங்கள் 12 மந்த்ஸை ஆப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணும், தென் யூ கேன் ப்ரொசீட் டு பே. டெஸ்ட் சீரீஸ் என்னென்ன போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ top 3 ரேங்கர்ஸ்க்கு கிஃப்ட்ஸ் அண்ட் கிஃப்ட் வவுச்சர் ப்ளஸ் 1 மந்த் ஃப்ரீ அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரீஸ், செம்மொழி தேர்வு தொடர், லாங்குவேஜ் டெஸ்ட் சீரீஸ், குறிக்கோள் பேட்ச் டெஸ்ட் சீரீஸ், இலக்குன்ற குரூப்க்கான டெஸ்ட் சீரீஸ், சமச்சீர் புக் டெஸ்ட் சீரீஸ், தென் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர். ஸோ டைமிங்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வந்து நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான pH என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம pH பொறுத்த வரைக்கும் இஃப் இட் இஸ் லெஸ் தென் செவனாக இருந்தது அப்படின்னா சொல்யூஷனை வந்து நம்ம அசிடிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா. தென் pH வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 7 இருந்தால் நம்ம அதை வந்து பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே வந்து இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு 7 தென் நியூட்ரல். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே pH வேல்யூஸ் எது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான் வந்து இதுக்கு ரைட் ஆன்சர் உங்களுக்கு. ஸோ பிளட்டுக்கான pH வேல்யூ பார்த்தீங்கன்னா 7.3 உங்களுக்கு 7.5. ஸோ பிளட்டுக்கான pH வேல்யூ. தென் யூரனோட pH வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 5.5 to 7.5. வினிகர் வந்து இட் இஸ் ஹைலி ஆசிடிக் இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அதோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். பாருங்க, இஃப் அ சொல்யூஷன் இஸ் லெஸ் தென் 7 அப்படின்னா இட் இஸ் ஹைலி அசிடிக். வினிகர் வந்து அசிடிக்ன்றதால நம்ம இந்த ஒரு வேல்யூ தெரிஞ்சாலே இந்த க்வெஸ்சன் வந்து
நம்மளால கெஸ் பண்ணி போட முடியும். 2.4 to 3.4. தென் மில்க் வந்து இட் இஸ் பேஸ் கிட்டத்தட்ட நியூட்ரலில் இருக்குது. ஸோ 6.5ன்றது மில்க்குக்கான பிஹெச் வேல்யூ. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டருக்கு வந்து நமக்கு நியூட்ரல், ஸோ வாட்டர் வந்து நமக்கு நியூட்ரல், அது வந்து நமக்கு அதோட வேல்யூ வந்து 7 சொல்லி இருக்கும். தென் சீ வாட்டர் வந்து ரொம்ப உப்பாக தானே இருக்கும், ஸோ அது வந்து பேஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ சீ வாட்டருக்கு வந்து நம்ம 8.5 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் சொல்யூஷனுக்கான பிஹெச் வேல்யூஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, அதுலேருந்து நமக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. தென் நெக்ஸ்ட் விட்டமின் ஏ அதோட டெஃபிஷியன்சிஸ் என்ன காஸ் பண்ணுது, டெஃபிஷியன்சி டிசீஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விட்டமின் ஏ அப்படின்னும் போது இட் இஸ் நிக்டலோப்பியா, நைட் பிளைண்ட்னஸ் இல்லையா. விட்டமின் B1 காசஸ் பெரிபெரி. விட்டமின் B6 வந்து பெல்லாக்ரா. தென் விட்டமின் B12 வந்து பெர்னீஷியஸ் அனீமியா. ஸோ இதுக்கான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2413D தான் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்ரோத் ஆஃப் பிளான்ஸ் ஒன்லி இன் வாட்டர் வித்தவுட் சாயில். ஸோ சாயில் இல்லாமல், ஸோ வாட்டர் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஹைட்ரோ இல்லையா. ஸோ வாட்டர் வித்தவுட் சாயில் அப்படின்னும் போது ஹைட்ரோபோனிக்ஸ். தாவரங்களை மண் இல்லாமல் தண்ணீரில் மட்டும் வளர்க்கும் முறை, ஸோ அதுக்கு ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர். த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ இதுக்கான கரெக்ட் ரீசன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆயில் மிக்ஸ்டு வித் பெட்ரோல் ஃபார் 2-wheelers டியூ டு த ஃபாலோயிங் ரீசன். ஸோ என்னென்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்ற பாருங்க. இட் லூப்ரிகேட்ஸ் த என்ஜின், இட் ரிமூவ் ஹீட் இன்சைட் 2 engines, அப்புறம் இட் அலோஸ் ஃபார் த டெபாசிட் ஆஃப் கார்பன் அந்த ஸ்பார்க் பிளக். ஸோ இது வந்து அதுக்கான ரீசன் கிடையாது. ஒன்லி 1 and 2 தான் வந்து ரைட் ஆன்சர். லூப்ரிகேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஆயில் இருந்தால். ஸோ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லேயே அதை பார்த்துருக்கோம். தென் ஹீட் வந்து ரெடியூஸ் பண்ணும், 2 engines ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ண யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 and 2. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேட்ச் த ஃபாலோயிங் இதுவும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்மியம் அப்படின்னும் போது ஆஸ்மியம் வந்து நமக்கு ஹெவியஸ்ட் மெட்டல் சரிங்களா. தென் நெக்ஸ்ட் லித்தியம் அப்படின்னும் போது இட் இஸ் அ லைட்டஸ்ட் மெட்டல். தென் டங்ஸ்டன் வந்து, டங்ஸ்டன் வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதால தான் டங்ஸ்டனை நம்ம பல்ப்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 3300. தென் சில்வர் இஸ் அ பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு 2341, சி இஸ் த ரைட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த பேர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஃப்சி ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் சிஎஃப்சி அப்படின்றது கரெக்டான ஆன்சர். த நெக்ஸ்ட் மீத்தேன் அண்ட் பிளஃபிங் ஆஃப் ஃபீல்ஸ். ஸோ மீத்தேன் வந்து பிளஃபிங் ஆஃப் சீட்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. தென் நைட்ரஸ் ஆக்சைடு அப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து என்ட்ரி ஃபர்மெண்டேஷன் அண்ட் கவ்ஸ். ஸோ செகண்ட் அண்ட் தேர்டு வந்து நமக்கு ராங்கு. நைட்ரஸ் ஆக்சைடு வந்து இட் இஸ் கால்ட் அஸ் எ லாஃபிங் கேஸ். லாஃபிங் கேஸ், ஸோ லாஃபிங் கேஸ் அதுவும் வந்து, ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து நமக்கு இட் இஸ் இன்கரெக்ட். கார்பன் டை ஆக்சைடு பேர்னிங் ஆஃப் ஃபாசல் ஃபியூவல்ஸ் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து நிறைய ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுவும் ரைட்டான ஆன்சர். ஸோ இன்கரெக்ட் பேர் அப்படின்னும் போது செகண்ட் அண்ட் தேர்ட் இஸ் த இன்கரெக்ட் பேர். ஸோ இது மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து அன்அகாடமி ஆப்பில் வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபுல் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கோம். சயின்ஸ் ஆப்டிடியூட், தென் பாலிட்டி க்வெஷ்சன் பேப்பர், யூனிட் 8 க்வெஷ்சன்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீயாக அட்டெண்ட் பண்ணிக்கலாம். தென் டெலிகிராம் சேனலுக்கான, டெலிகிராம் குரூப்க்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.